ஹாய், ஹலோ. இது நம்ம நாப்சி ஆயுர்வேதா அண்ட் காஸ்மெட்டிக் சென்டர். நான் இன்றைக்கி உங்ககிட்ட கருவளையத்தை போக்குறதுக்கான 3 ஹோம்மேட் ரெமெடி தான் சொல்ல போகிறேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம முகம் எவ்வளோ தான் அழகாக இருந்தாலும் கருவளையம் இருந்தால் பார்க்க நல்லா இருக்காது. கருவளையம் எதனால் வருதுன்னு தெரியுமா? சரியாக தூங்காமல் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருக்கிறதுனாலையும் அப்புறம் பாடியில் வாட்டர் கண்டென்ட் கம்மியாக இருக்கிறதுனாலையும் கருவளையம் வருது. கருவளையம் வராமல் இருக்க நல்லா தூங்குங்க, 3 லிட்டர் தண்ணி குடிங்க, ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிடுங்க. இதெல்லாம் பண்ணால் கருவளையம் வராமல் தடுக்கலாம். கருவளையம் வந்துடுச்சு, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ரெமெடி என்னென்னா, 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு க்ரீம் மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சுக்கிட்டு கருவளையம் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிவிட்டு 20 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாக கருவளையம் போயிடுங்க. அடுத்த ரெமெடி என்னென்னா, பாதி தக்காளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கருவளையம் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும், கருவளையம் வராது. 3வது ரெமெடி என்னென்னா, உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அதை நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் கத்தாழை ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீம் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை கருவளையம் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. இதை ஒரு 1 வீக் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா கருவளையம் சீக்கிரமாக ரிமூவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.